சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம் ஓம் சாய்ராம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் இந்த நிதர்சன வாழ்க்கையில் ஒரு பெண்மணிக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான லீலை பாபா நிகழ்த்தினார் அப்படின்றத பார்த்தோம் நம்ம கோபுரம் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பாபா யாருடைய அவதாரம் அதிலிருந்து ஆரம்பிச்சு பாபாவுடைய சாய் சச்சரிதத்துல இருந்த சில லீலைகள் சாய் சச்சரிதத்துல இல்லாத நிறைய லீலைகள் அதே மாதிரி இந்த கலியுகத்துல பக்தர்களுக்கு நடந்துட்டு லீலைகள் இது எல்லாமே இருக்கோம் எதற்காக இப்படி பார்க்குறோம் அதாவது சாய் சச்சரிதம் மட்டுமே நம்ம எபிசோடா போயிருக்கலாம் ஆனா சாய சச்சரிதம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஹேமத் பந்த் அதாவது அண்ணா தபோல்கர் அவர் சச்சரிதம் எழுதினார் சரி சச்சரிதம்ல வந்து ஒரு புக்குன்னா அதுக்கு ஒரு ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்க முடியும் அந்த புக்கு முடியணும் இல்லையா ஒரு நெவர் எண்டிங் புக்காக இருக்க முடியாது ஸோ அது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனா அது பார்ட்ஸ் போயின்ட்டே இருக்கும் ஒரு நூறில் கூட நிற்காது ஏன்னா பாபா அவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த சாய் சச்சரிதத்துல இல்லாத பல அற்புதமான லீலைகள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஸ்லோகங்கள் கிடைச்சிது ஒரு உதாரணத்துக்கு கோபுரம் டிவில அடிக்கடி கமெண்ட்ஸ்ல பார்க்குற ஒரு விஷயம் ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ பாக்யசாய் உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லா பக்தர்களும் ஒரு மணிக்கு நாங்கள் சொல்றோம் உண்மையா பாபா நம்ம எல்லாரையும் ஒரு மணிக்கு எழுப்பி நம்மளை சொல்ல வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு வந்து பாபாவுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் பாபா வந்து பல லீலைகள் நிச்சயமாக நிகழ்த்துவார் அதே மாதிரி இந்த கலியுகத்திலையும் பாபா கூட நெருக்கமாக நிறைய பக்தர்கள் இருக்கா அது வந்து சில பேர் சொல்லாத காரணம் பப்ளிசிட்டினால் அப்போது இந்த மாதிரியான பக்தர்கள் மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பாபா சொல்லி கொடுக்குறார் பாபா உயிரோடு இந்த காலத்திலே சில எபிசோட்ஸ் முன்னாடி பார்த்தோம் எவ்வளோ அழகாக சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ன சொல்லி சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது இந்த கலியுகத்தில் பாபா எல்லாருக்கும் நிறையா மந்திரத்தை கொடுக்குறாரா அப்படின்னா கிடையாது அது சூஸ் பண்றார் அதுதான் அந்த பாபா உயிரோடு இருந்த காலத்துல அந்த பக்தர்களுக்கும் பாபாக்கும் அந்த ரினானு பந்தம் இருந்ததுனால தான் இந்த காலத்தில் அந்த பக்தர்கள் பிறந்து அவா மூலமாக அவா பாபா பக்தர்களாயி பாபா அவா மூலமாக மந்திரம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறா இப்போ எதற்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கும் இந்த பெண்மணிக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த பெண்மணிக்கு பாபா யாருன்னே தெரியாது அப்புறம் பாபா கனவில் வந்தார் கனவில் வந்து நேராக அந்த பொண்ணை இப்படி வான்னு கூப்பிட்டார் ஒரு பையன் அந்த பொண்ணோட கையிலேருந்து வாங்கின்றார் அதுக்கப்புறம் பாபாவுடைய சமாதி வந்தது இந்த ரெண்டாவது கனவு அப்படின்றத பார்த்தோம் பாபாவுடைய இந்த சமாதி கனவுல வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா வாழ்க்கையில் யாருக்கிட்டேந்தும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தா அது வந்து அந்த பெண்மணி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பாபா வந்து மூணு தருணங்களில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்தை உணர்த்தினார் என்னென்னா ஒருத்தர் வந்து நம்ம கூட வாழ்க்கையில் இருக்காங்க அது எந்த உறவாகவேனாலும் இருக்கட்டும் கணவன் மனை மனைவியாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நெருங்கிய பந்தங்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் பாபா சொன்னாரா யாருக்கிட்டே இருந்தும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் யாருமே வளர்க்கக்கூடாது அதாவது இது நம்மளே படிச்சிருக்கோம் எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாபா உணர்த்தினதுனால தான் நம்ம எல்லாருக்கும் புரியும் ஓ இப்படி தான் நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்மைக்கு எந்த உறவும் வந்து நிரந்தரமான உறவு கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் புலம்பாமல் இருந்திருக்கா நாள் கடந்து போக போக மறுபடியும் மூணாவது அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல பாபா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டுருக்காராம் அதாவது நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அதாவது பாபா கால் மேலே கால் போட்டு அந்த கையில் ஆசீர்வாதம் அதாவது துவாரகா மாயில் அந்த கல் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஃபோட்டோ தான் அதே ஃபோட்டோ அந்த பொண்ணோட கனவில் வந்திருக்கு பாபா அழகாக அந்த கல் மேலே உட்காந்துட்டு அந்த பொண்ணு வந்து பாபாவோட கால் கீழே உட்காந்துட்டுருக்கா பாபா சொல்கிறாராம் இனிமே உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ போய் புலம்புறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நீ என்னோட வழிகளை போய் சொல்றத விட்டுட்டு என்ன வழியாக வேணாலும் இருக்கட்டும் அது மனசார ஒரு வழியாக இருக்கட்டும் உடம்பால ஒரு கஷ்டப்பட்ட வழியாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் யாருக்கிட்டேயும் எந்த கஷ்டங்களையும் சொல்லாத அதுக்கு பதில் நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீ மட்டும் இல்ல எல்லாரையும் சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த பொண்ணு வந்து பாபா கிட்ட அப்படியே ரெண்டு கை இப்படி வச்சுட்டு பாபா கிட்ட கேட்குறா பாபா எனக்கு நீங்க மந்திரம் கொடுக்க போறீங்களா அது என்ன மந்திரம் பாபா அப்படிங்கும்போது பாபா சொன்ன மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் ஆனா அந்த மந்திரத்துக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு நான் சொல்ல போற வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது என்ன மந்திரம் பாபா சொல்றார் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி அப்படின்னு பாபா சொன்னாராம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சா அதாவது அப்படியே பாபா அவ்வளவு அந்த குரல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கணீர்னு இருந்துதான் அந்த குரல் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி அப்படின்ற அந்த மந்திரத்தை நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லு உன்னோட வழிய சொல்லாத உன்னோட வேதனையை சொல்லாத உன்னோட கஷ்டங்களை சொல்லாத அதுக்கு பதில் நீயே இந்த மந்திரத்தை ஜபிச்சண்டேரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த வலி வேதனை என்னவாக இருந்தாலும் பாபா போக்கிடுவார் அப்படின்னு பாபா கனவு மூலமாக இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கார் அந்த பொண்ணு உண்மையாக சொன்ன விஷயம் என்னென்னா அந்த கனவு வந்ததுக்கப்புறம் யாரு மேலேயும் ஒரு ஹேட்ரட் வந்ததில்லை ஒரு ஜெலசி வந்தது இல்லை அதாவது ஒரு பொறாமை வந்தது கிடையாது ஒரு யார் மேலேயும் ஒரு தவறான எண்ணங்கள் வந்தது கிடையாது அது மட்டும் முக்கியமா என்னன்னா இந்த ஆன்மீக ரீதியான தான் போகணும் அப்படின்றதுதான் அவ மனசு பூரா இருந்ததா அந்த மந்திரத்தை அவ தொடர்ந்து சொல்லின்றே இருக்கா அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பாபா அவளுக்கு பல லீலைகள் நிகழ்த்தி நிகழ்த்தின் இருக்கார் அது எதனாலன்னா அந்த லீலைகள் சொல்லணும்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இது வரைக்கும் நான் எதுக்காக ஸ்டாப் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய லீலைகள் இருக்கு பாபாவுடைய லீலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா பாபா கூட வாழ்ந்த பக்தர்களுடைய லீலைகளே இப்போ நான் நம்ம கோபுரம் டிவி மூலமாக சொன்னது வெறும் ஒரு ஒன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அப்படியே வியந்து போயிருப்பீங்க ஒன் பர்சன்டா அப்போ இன்னும் எவ்வளோ நான் சொல்லிண்டே போகலாம் ஆயிரம் எபிசோட்ல நான் சாகிற வரைக்கும் சொல்லலாம் இறந்து போனதுக்கு அப்புறம் இது வேற யாரோ கூட கண்டினியூ பண்ணா அந்த அளவுக்கு பாபாவுடைய லீலைகள் அவ்வளவு இருக்கு ஆனா என்னோட ஆசை என்னன்னா இந்த மாதிரியான லீலைகள் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம கையிலயே இருக்கு இந்த மந்திரம் பாபாவோட உதி சாய் சச்சரிதம் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கோம் ஆனா அதோட மகத்துவங்கள் யாருக்கும் புரிஞ்சதே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு உதி அப்படியே எடுத்துக்கலாம் இந்த துணியிலேருந்து வர சாம்பலை தான் பாபா உதி என்று அழைத்தார் அதாவது விபூதின்னு எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகும்போது சொல்லுவோமோ நம்ம ஷிறடியில் அது உதி அப்படின்னு சொல்றோம் இந்த துணி அப்படின்ற ஒரு விஷயத்தை எதற்காக பாபா ஏற்றினார்னா பாபாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் பாபா ஒரு தெய்வம் கிடையாது அப்படின்னு நினைச்ச அந்த சில மனிதர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா பாபா குளிர் தாங்க முடியாம அந்த துணியை ஏற்றினார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் ஆனா பாபா சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சிக்ஸ் இன்னர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவா இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் ஆசை பொறாமை அகங்காரம் இதெல்லாமே அந்த துணியில் போட்டு எரிச்சு அதெல்லாம் சாம்பலாகி அதை நம்ம வைக்கும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த விதமான குழப்பங்களோ சந்தேகங்களோ கஷ்டங்களோ இருக்காது அப்போ அந்த உதய நம்ம வந்து பயன்படுத்துறோம் அது எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றத இந்த ஹரிஷ் சந்திரா அப்படின்றவர் மூலமாக பாபா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த ஹரிஷ் சந்திரா யாரு அப்படின்னா இந்த லீலை வந்து பாபா உயிரோடு இருந்த காலத்துல நடந்த ஒரு அற்புதமான லீலை இந்த ஹரிஷ் சந்திராவை பத்தி நம்ம சாய் சச்சரிதம்ல ஒரு இது இடத்துல படிச்சிருப்போம் முதல்ல இந்த ஹரீஷ் சந்திரா எப்படி சிறுடி வந்தார் அப்படின்னா ராமகிருஷ்ணா அப்படின்றவர் மூலமாக வந்தார் இவர் முழு பேர் வந்து ராமகிருஷ்ணா என் வகல் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த ராமகிருஷ்ணா அப்படின்றவர் தான் இந்த ஹரீஷ் சந்திராவை கூட்டின்னு வந்தார் இந்த ஹரீஷ் சந்திராவுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்கள் மனிதர் அதாவது கஷ்டமே இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது அவருடைய பையன் வந்து இறந்து போய் வாழ்க்கையில் அப்படியே விரக்தி அடைஞ்சிட்டார் இனியுமே என்னடா வாழ்க்கை யாருக்காக நம்ம வாழப்போகிறோம் நம்ம எதற்காக வாழணும் அப்படின்ற இந்த குழப்பங்களோடையே இருந்தார் சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எதுக்கு வாழணுன்ற அந்த அர்த்தமே புரியாமல் இருக்கும்போது அவரு கூட வேலை பண்ண ஒரு அவர் கூடே இருந்த ஒரு எம்ப்ளாயி அவர் சொல்கிறார் அவர் பேர் வந்து ரகுநாத் சாத்தே டெண்டுல்கர் அப்படின்றது தான் அவருடைய பேர் அப்ப ரகுநாத் என்ன பண்றார் நான் வந்து இப்போ ஒரு கீர்த்தனை ஒரு அதாவது ஒரு சச்சங்கம் ஏற்பாடு பண்ண போறேன் அந்த சச்சங்கம்ல கண்டிப்பாக ஹரிஷ் சந்திரா நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த சச்சங்கம் யாரு பண்ணியிருப்பா அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கு தெரியுமோ இல்லையோ கோபுரம் டிவி நேயர்களுக்கு தெரியும் ஏன்னா பாபாவை பற்றி அந்த காலத்தில் அற்புதமா சச்சங்கம் பாபாவை பற்றி அற்புதமான பாடல்கள் யாரு பாடுவா அப்படின்னா தாசகனு மகராஜ் ஸோ அந்த தாசகனு மகாராஜோடைய சச்சங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ரகுநாத் சாத்தே டெண்டுல்கர் வந்து ஹரிஷ் சந்திரா கிட்ட சொல்றார் அப்போ ஹரிஷ் சந்திரா ராமகிருஷ்ணா இவா எல்லாரும் அந்த சத்சங்கத்தை கேட்குறா கேட்டு தாசகனோட சச்சங்கம் கேட்குறோமா அவ்வளவு மெய்மறந்து போய் அந்த இடத்துல அழறா அந்த இடத்துல ஆத்மார்த்தமாக அழுது ஹரீஷ் சந்திரா ஒரு விஷயத்தை வேண்டார் அந்த விஷயம் அவர் வேண்டினது உண்மையாக நடந்ததா இல்லையா அவர் என்ன வேண்டினார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சார்பா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்